வணக்கம் எக்ஸாம் மிஷின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் ஒன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற சப்ஜெக்டில் கொலோனியலிசம் அண்டு இம்பீரியலிசம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்டு கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் சப்டாப் அதாவது இந்த சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப்டாபிக் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்து நம்ம என்ன ரெஃபரன்ஸை வந்து நம்ம பண்ண போகிறோம் என்ன ரெஃபரன்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரிலை பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 8th புக்கு சோஷியல் சயின்ஸில் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற ஒரு யூனிட் 2 லெசன் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கணும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ரூரல் லைஃப் அண்டு சொசைட்டி கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற இந்த ரெண்டு லெசனையும் படிச்சிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிலபஸ் டாப்பிக்கை நீங்கள் மோரார்லஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன சப் டாபிக் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் முக்கியமான 4 சப் டாபிக் அதாவது மெயின் டாபிக்ஸ் வந்து இந்த 4 மெயின் டாபிக்ஸ். இதுக்குள்ளே வந்து நமக்கு சின்ன சின்ன சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பேட்டில்ஸ் முக்கிய போர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முக்கிய போர்கள் அப்படிங்கும் பொழுது பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து பிரிட்டிஷ் வந்து கன்சாலிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான போர்கள் அப்படிங்கிறத. ஸோ அதில் என்னென்ன போர்கள் வரும் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு ஒரு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேயே கொஞ்சம் முக்கிய போர்கள் பார்த்துருப்போம். ஸோ அதில் அதோடு சேர்த்து நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சா, அதுக்கப்புறம் கர்நாடக போர்கள் இது மூணுமே முக்கியமான போர்கள். ஸோ இந்த போர்களை பற்றி படிக்கும் பொழுது ஸோ போர்களினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத படிக்கணும், போர்களுக்கான காரணங்கள், போரினுடைய விளைவுகள், ஸோ அதனால் ஏற்பட்ட ட்ரீட்டி, ஸோ ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தது, இல்லை இந்த போர்களினுடைய முக்கியமான ஆளுமைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம கூர்ந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டு முக்கியமான போர்கள் ப்ளஸ் மூணு முக்கியமான போர்கள். அதை தாண்டி நமக்கு முக்கிய போர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இதோட தொடர்ச்சி 3rd கர்நாடிக் போர், 3rd கர்நாடக போர் வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்கள் ஆம்பூர் போர், ஆற்காடு போர், ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான போர்கள். ஸோ அதெல்லாம் கர்நாடக போர் சமயத்திலே நடந்திருக்கும். அதே மாதிரி பேட்டில் ஆஃப் வந்தவாசி போர். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதனுடைய ஆபத்து என்ன, விளைவுகள் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா முக்கிய போர்களில் ஆங்கிலோ மைசூர் வார், மைசூர் போர், ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் அரசாங்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய போர்கள். 4 முக்கியமான மைசூர் வார் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர், 2nd ஆங்கிலோ மைசூர், 3rd ஆங்கிலோ மைசூர், 4th ஆங்கிலோ மைசூர். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம், அதையும் நம்ம படிக்கணும். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மராத்திய வார்கள், ஸோ ஆங்கிலோ மராத்திய போர்கள். ஸோ முதல் மராத்திய போர், 2nd மராத்திய போர், 3rd மராத்திய போர், இது 3 போர்கள். இதில் முக்கியமானது ஆண்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆண்டுகளை படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ட்ரீட்டிஸ், இதில் மராத்தா போர்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள் என்னென்ன சைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவள் படிச்சுக்கணும். ஸோ இது ஆங்கிலோ மராத்தாவா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான போர்கள், இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் படிக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, ஸோ ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் நிலைநிறுத்த அவங்களுடைய ஆர்கனைசேஷன் என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது கீழே நீங்கள் படிக்க வேண்டிய சப் டாபிக் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், ஸோ குடிமை பணிகள், ஆர்மி, ஸோ ஆர்மி இராணுவம், போலீஸ், காவல், ஜுடிஷியல் சிஸ்டம், நீதி அமைப்பு, அதுக்கப்புறம் முக்கிய திட்டங்கள், சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ இதில் நமக்கு சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி எவல்யூஷன் ஆச்சு, உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன விளைவுகள் இருந்துச்சு, அது இந்தியர்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஏரியாவை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் படிச்சுக்கணும். அதே மாதிரி சப்சிடரி அலையன்ஸ், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், ரெண்டு திட்டங்களினுடைய
முக்கியமான ஃபீச்சர்ஸ், முக்கிய ப்ரொவிஷன்ஸ் படிச்சுக்கணும். ஸோ அதனுடைய ப்ரோஸ் அண்டு கான்ஸ், நன்மை தீமை, யார் வந்து கொண்டு வந்தாங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இணைச்சிக்கிட்டாங்க, ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ரெண்டு திட்டங்களையும் படிச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ் ரூல், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு இதில் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ பாலிசி தான். ஸோ இதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மூன்று நிலவரி திட்டங்கள் இருக்குது. ஸோ மூன்று நிலவரி திட்டங்கள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் கேட்கலாம். பர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத் வாரி, மகள் வாரி, மூணுக்கும் பார்த்தீங்கன்னா மூணுனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன, சிறப்பம்சங்கள் இருக்குது, அதற்கு நன்மைகள் என்ன இருக்குது, தீமைகள் என்ன இருக்குது, இதுதான் முக்கியமான பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ அதை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் இதனால் வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரியான விளைவுகள், இதில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ஜமீன்தார்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, விவசாயிகளுக்கு என்ன ஏற்பட்டுச்சு, ஆங்கிலேயர்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, நில உடைமைதாரர்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் படிச்சுக்கணும். அது வந்து எப்படி இந்தியாவினுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிச்சு இந்த நான்கு மூன்று நிலவரி திட்டங்களும் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரெவல்ட்ஸ். ஸோ அடுத்த டாப்பிக்கில் பெசன்ட் ரெவல்ட், கடைசியாக வந்து பெசன்ட் ரெவல்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான இம்பேக்ட் அப்படின்னா விவசாயிகளுடைய கிளர்ச்சி. ஸோ இதில் விவசாயிகள் கிளர்ச்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். 1800களிலிருந்து 1940 வரைக்கும் என்னென்ன விவசாயிகள் கிளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஆங்கிலேய அரசனுடைய நிர்வாகம் தான் முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் அதை பற்றி படிக்கிறோம். இதில் சாந்தால் கழகம், இண்டிகோ கிளர்ச்சி, பப்னா கிளர்ச்சி, தக்கான கழகம், பஞ்சாப் விவசாயிகள் கழகம், ஸோ இந்த மாதிரியான நிறைய விவசாயிகள் கிளர்ச்சி இருக்குது. ஸோ இந்த கிளர்ச்சிகளுக்கு முக்கியமான காரணம் விளைவுகள், அதனால் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்னென்ன, எதனால் ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் படிச்சுக்கலாம். தென் வேறு பார்த்தீங்கன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் நடைபெற்ற விவசாயிகள் கிளர்ச்சி, அதில் பார்த்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகம், மாப்ளா சத்தியாகிரகம், பார்டோலி சத்தியாகிரகம், இதெல்லாம் வந்து ரீசெண்டாக காந்தி வந்ததுக்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய கிளர்ச்சிகள். ஸோ நம்ம கொஷினியே வந்து காந்திக்கு முன் விவசாய கிளர்ச்சிகள், காந்திக்கு பின் விவசாய கிளர்ச்சிகள் அப்படின்னு கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் இதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கொலோனியலிசம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் மிஷினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் மிஷினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.